நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நம்ம மேகி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தக்காளி வந்து அரை தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும். இது கூடவே பச்சை மிளகாய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்பைஸிக்காக. இது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம் 2 கிளாஸ் அளவுக்கு. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மேகியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மேகி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மசாலாவை வந்து 2 மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மசாலாவையும் பிரித்து கொட்டியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எம்மியாக நம்மளுடைய மேகி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மெத்தடில் நம்ம மாடலில் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் மேகி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல். மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக டைம் இருக்கப்போ விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.